இப்போ நம்ம வந்து வரிசையாக வந்து என்னென்ன கீரை வகைகள், உணவு தானியங்கள், எது இதெல்லாம் வந்து இந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடிய உணவுகள், நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கிழங்கு வகைகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து முள்ளங்கி கிழங்கு, முள்ளங்கி வந்து சிகப்பு முள்ளங்கி இருக்குது பாருங்கள், அதில் வந்து 16.5% விட்டமின் சி இருக்குது. சரி, இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிருமிகள், வைரஸ் கிருமிகளை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை நம்ம உடம்புக்கு வந்து உண்டாக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும், தொற்றுகள் நோய் தொற்றுகள் வராமல் பாதுகாக்கிறதுக்காகவும் விட்டமின் சி உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாமே இதை வந்து அவங்க அறிவுறுத்திட்டு வராங்க. அதில் வந்து முக்கியமான நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து விட்டமின் சி ஜாஸ்தியாக உள்ளதாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததில் வெள்ளை முள்ளங்கியில் வந்து 15%, அதாவது 1000க்கு 15% வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. பீட்ரூட்டில் வந்து 8.8% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. கேரட்டில் வந்து 2.5% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு அதில் வந்து 17.3% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதில் வந்து 24% அதிகமான அளவுக்கு இந்த விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. மாங்காய் மாம்பழம் இதில் வந்து 3.2% வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. வெள்ளரிக்காயில் வந்து 6.9% வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. பலாக்காய், அதாவது பலாக்காய் கூட்டு வைப்பாங்க, நாகர்கோயில் கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா பலாக்காய் கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் கொரோனா வைரஸ் தாக்கம் இல்லை அப்படிங்கிறது கலெக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன அவ்வளோ டூரிஸ்ட் ஏரியாது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆளுக்கு கூட கொரோனா வைரஸ் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உணவு பழக்க வழக்கம் சரியாக இருந்தது, நம்மளுடைய பாரம்பரியத்தை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பாதிப்புகள்லாம் நமக்கு வராது. அங்கே வந்து பலாக்காய் கூட்டுகளை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த பலாக்காயில் வந்து 88.4% அந்த விட்டமின் சி இருக்குது அப்படின்னு மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சின்ன பாகற்காய், பெரிய பாகற்காய் இல்லை, கொம்பு பாகற்காய் இல்லை, பொடியும் பாகல் மிதி பாகல் இதில் வந்து 88.4% இந்த விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, கீரை வகைகளில் விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குது, என்ன கீரைகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொத்தமல்லி கீரை இதை வந்து துவையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி வந்து அதிகமாகுது. எவ்வளோ பெர்சன்டேஜ் கொத்தமல்லி கீரையில் இருக்குன்னா 35.2% 1000க்கு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. பசலைக்கீரையில் வந்து 47.7% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி முட்டைக்கோசு கீரை இருக்குங்க, முட்டைக்கோசு கீரைன்னா மேலே கீரை கீரையாக இருக்கும், அந்த கீரையை நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 124.2% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தண்டங்கீரை நம்பர் 1 இருக்குது, இந்த தண்டங்கீரையில் விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பதிஞ்சிருக்காங்க. 172.9% வந்து தண்டங்கீரையில் வந்து விட்டமின் சி இருக்குது. முழுக்க முழுக்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது வந்து வைரஸை வந்து நம்ம உடம்புல தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடிய பவர்கள் இந்த கீரை வகைகளுக்கு இருக்குது. அதில் ஹைலைட்டு தண்டங்கீரை, அதை நம்ம வந்து கூட்டு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அடுத்தபடியாக அப்புறம் மாட்டு இறைச்சி இருக்கு பாருங்க, இதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பால் ஆடை நீக்கினது, அதாவது இப்போ ஆவின் பால் வருது பாருங்கள், பாக்கெட் பால், இதில் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது அப்படின் இருக்காங்க. சுத்தமான மோர், நம்ம வீட்டில் உர ஊற்றின மோர்லேயும் விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு. பழங்களில் வந்து எவ்வளோ விட்டமின் சி இருக்குது, என்னென்ன பழங்களில் எவ்வளோ விட்டமின் சி இருக்குதுன்னு பார்ப்போம். 1000 பங்கு அளவு வச்சுக்கிங்க, அதில் வந்து நம்ம எவ்வளோ அளவு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. அத்திப்பழத்தில் வந்து 24% வந்து விட்டமின் சி இருக்குது. அன்னாச்சி பழத்தில் வந்து 208 பங்கு வந்து விட்டமின் சி இருக்குது. தக்காளி பழத்தில் வந்து 920 பங்கு விட்டமின் சி இருக்குது.
மாதுளப்பழத்தில் வந்து 60% விட்டமின் சி இருக்குது, மாம்பழத்தில் வந்து 40% விட்டமின் சி இருக்குது, வாழைப்பழத்தில் வந்து 146-300 வரைக்கும் உள்ள, அதாவது பழங்கள் வந்து ஒவ்வொரு வகைகள் உண்டு, அந்த வகையின் அடிப்படையில் அந்த விட்டமின்ஸ் வந்து கூடுது, அந்த மாதிரி இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் வந்து 250% விட்டமின் சி இருக்குது, கொய்யா பழத்தில் வந்து 900% விட்டமின் சி இருக்குது, பப்பாளி பழத்தில் வந்து 180% விட்டமின் சி இருக்குது, ஆப்பிள் பழத்தில் வந்து 30-80 வரைக்கும், இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது, அந்த அடிப்படையில் அவங்க பதிஞ்சிருக்காங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தில் வந்து 38.5% விட்டமின் சி இருக்குது, இடைக்காயில் வந்து 15.5% வந்து விட்டமின் சி இருக்குது, பச்சை மிளகாயில் வந்து 110.5% வந்து விட்டமின் சி இருக்குது, பொடி வெங்காயத்தில் வந்து 10.5% வந்து விட்டமின் சி இருக்குது, தேங்காய்க்கு வந்து தேங்காயில் வந்து 0.8 அளவுக்கு விட்டமின் சி இருக்குது, பூசணிக்காயில் வந்து வெண்பூசணியில் வந்து 0.9%, அதாவது வந்து அளவுக்கு விட்டமின் சி இருக்குது, சர்க்கரை பூசணிக்காயில் வந்து 2% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிஞ்சிருக்காங்க. அடுத்த இஞ்சிக்கு பாருங்கள், இஞ்சியில் வந்து 6% வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பயந்துருக்காங்க. புளி இருக்குது பாருங்கள், நாட்டுப்புளி, இந்த புளியில் வந்து 2.6% வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பயந்துருக்காங்க. ஜீரகம், நாட்டு சீரகம் இருக்குது பாருங்கள், அதில் 3% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பயந்துருக்காங்க. மிளகாய் வத்தல் இருக்குது பாருங்கள், இந்த மிளகாய் வத்தலில் 50%, அதாவது 1000 பங்குக்கு 50%, அந்த அளவுக்கு அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கார உணவுகளில் வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க, இந்த கிருமி நாசினி அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளைப்பூண்டில் வந்து 12.2% விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த உணவுகள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு